Hi students, welcome back to my Pirita Squad channel. If you channel subscribe to our channel, subscribe to our channel. Click the bell icon click the bell icon. Then you will get notifications of the post reviews. Now we will talk about Chapter 1, Exercise 1.3, Sum 10. The data in the adjacent table deposit the length of a person's forehand and their corresponding height based on this data. As students find a relationship between height y and the forehand length x as y is equal to ax plus b, where a, b are constants. So, inga enna kuduthirukanga na, inga oru table kuduthirukanga appdin solirukanga. So, andha table la na kaamikiren. Andha table la vandu sila datas kuduthirukanga. Adha kaamikirenga. Indha table da adhu. Indha table la vandu length x nu kuduthirukanga. Idhu enna na forehand length. நம்ம கையோட லென்த் இங்க கொடுத்திருக்காங்க அது எதிலனா சென்டிமீட்டர்ல இது வந்து இன்சஸ்ல கொடுத்திருக்காங்க நம்ம ஹைட்ட கொடுத்திருக்காங்க ஓகேவா இதுதான் நமக்கு கொடுத்த டேட்டா அப்படினு சொல்றது ஓகேவா 35 56 இதெல்லாம் ஒரு டேட்டா இத நம்ம x னு எடுத்துக்கறோம் இத வந்து y அப்படினு எடுத்துக்கறோம் இதுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு என்ன ஃபங்ஷன்னா y is equal to ax plus b அப்படினு ஒரு ஃபங்ஷன் இருக்கு இதுல a b இதெல்லாம் என்னன்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்னா அதெல்லாம் மாறவே மாறாது ஓகேவா மாறவே மாறாததா நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்றோம் ஆனா இந்த x y பாருங்க மாறிக்கிட்டே இருக்கு இது கான்ஸ்டன்ட் கிடையாது ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் a ஃபங்ஷன் இந்த ரிலேஷன் வந்து ஃபங்ஷனா இல்லையா அப்படினு செக் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம நார்மலா எப்படி செக் பண்ணுவோம் ஆரோ டயகிராம் வரைஞ்சு செக் பண்ணுவோம் அதே போல இதையும் செக் பண்ணலாம் ஆரோ டயகிராம் வந்து நம்ம வரையலாம் நமக்கு எப்படி வரையணும் அப்படினு தெரியும் So, இங்க ஒரு ஓ இங்க ஒரு ஓ போட்டுக்கலாம் இப்போ இத நம்ம என்ன எடுத்துக்கறோம்னா x இது வந்து y அப்படினு எடுத்துக்கறோம் நடுல வந்து நமக்கு ஃபங்ஷன் இருக்கு இப்போ வந்து x ல இருக்குறதெல்லாம் அதோ இங்க இருக்குறதுல இதெல்லாம் தூக்கி x ல எழுதா என்ன எழுதலாமா 35 45 50 55 y ல இருக்குறதெல்லாம் அதோ இங்க இருக்குறதெல்லாம் y ல எழுதணும் 56 65 69.5 and 74 இதே எழுதிட்டோம் இப்ப பாருங்க 35 க்கு நமக்கு என்ன சொல்லிருக்காங்க 56 அப்படினு சொல்லிருக்காங்க சோ அதுக்கு ஒரு ஆரோ டயகிராம் 45 க்கு 65 இங்க பாருங்க 50 க்கு 69.5 55 க்கு 74 இப்போ நம்ம இதுக்கு ஆரோ டயகிராம் வரையிட்டோம் இப்போ பாத்தீங்கனா இங்க இருக்குற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்க வந்து ஒரு இமேஜ் இருக்கு இந்த மாதிரி இருந்தா இது நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஃபங்ஷன் அப்படினு சொல்றோம் எழுதலாமா Each element in the domain has only one unique image. Only one unique image. Therefore, this relation is a function. அப்படினு எழுதலாம் செகண்ட் क्वेश्चन ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படினு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து ஏ பி வந்து கொடுக்கல அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பாத்தீங்கனா மேல வந்து நமக்கு क्वेश्चनல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படினா y is equal to ax plus b அப்படினு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க இந்த ஈக்குவேஷன்ல நாம என்ன பண்ண போறோம்னா நமக்கு கொடுத்திருந்தாங்கல டேபிளர் காலம் அதுல இருந்து x y சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து ஏ பி கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம x ஐ என்ன எடுத்துக்கறோம்னா 35 எடுத்துக்கறோம் அதுக்கு நேரா இருக்க y ல இருந்து 56 எடுத்துக்கறோம் நீங்க அதுல இருக்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம் ஓகேவா அப்படி எடுக்கறப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் வந்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அப்ப எப்படி வரும்னா 56 is equal to 35a சோ x க்கு பதிலா 35 போட்டேன் பிளஸ் b இப்படி வரும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா வேற ஒரு x எடுத்துக்க போறோம் x is equal to 45 அப்படினு எடுத்துக்கலாம் and y is equal to அதுக்கு நேரா இருக்கறத தான் எடுக்கணும் 65 அப்படினு எடுத்துக்கோம் இத வந்து இந்த ஈக்குவேஷன்ல நம்ம போட போறோம் போட்டா எப்படி வரும் நமக்கு 65 equal to 45a plus b அப்படினு நமக்கு வரும் இப்போ நமக்கு கிடைச்சது பாத்தீங்களா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இத பயன்படுத்தி தான் நம்ம a and b வந்து கண்டுபிடிக்க போறோம் நான் இங்க வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் வந்துட்டு நான் மாத்தி எழுதி வச்சிருக்கேன் இப்போ வந்து இங்க தான 56 இருந்துச்சு equal to 35a இப்படி இருந்துச்சுல அத மட்டும் நான் இப்படி திருப்பி எழுதி வச்சிருக்கேன் இப்போ இத வச்சு நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட் வந்து தெரியும். ஸோ அதுபடி பண்ண போகிறோம். எலிமினேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போது ஏ பி இருக்குது, நம்மளால் முடிஞ்சால் ஒன்று ஏ கேன்சல் பண்ணிவிட்டு பிக்கு வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை பி கேன்சல் பண்ணிவிட்டு ஏவை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பியை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஏன்னா பி வந்து பாருங்கள் பி பின்னு இருக்குது, இது ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் வேறு வேறு நம்பர் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணால், கீழே சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், இது வந்து மைனஸ் ஆகும். ஸோ எல்லாமே மைனஸ் ஆகும், ஆப்போசிட் சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 45லேருந்து 35 போச்சுன்னா என்னென்னா 10 வரும். ஓகேவா? அதுவும் மைனஸ் 10, இதுதான் பெரிய நம்பரில், அதனால் மைனஸ் 10 ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் இங்கே வந்து மைனஸ் 9 வரும். 65லேருந்து 56 போச்சுன்னா மைனஸ் 9 வரும். இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, என்னென்னா மைனஸ் 10 ஏ ஈக்குவல் டு மைனஸ் 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு தேவை ஏ தான், அப்போ ஏவை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே அப்படியே 9 இருக்குது, 9 டிவைடட் பை இங்கே 10 வந்து கீழே வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே 10ன்றதுனால நம்ம ஒரு டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வைப்போம், புள்ளி வச்சா ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9 கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இப்போ பி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 35A ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஏக்கு பதிலாக 0.9 போட போகிறோம். 35 0.9 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 அப்படின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 31.5 அப்படின்னு வரும். ஓகேவா? ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. நமக்கு தேவை பி மட்டும்தான். ஸோ பியை நம்ம இங்கே வச்சுக்கலாம், 56 எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ளஸ் 31.5 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 31.5 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா பி இஸ் ஈக்குவல் டு 24.5 வரும். தேர்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். இங்கே ஹைட் ஆஃப் த பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்னன்னு யூஸ் பண்ணுறோம்னா ஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபோர் ஹேண்ட் லென்த் அப்படின்றது என்னென்னா எக்ஸ் அப்படின்னு நம்ம டேப்லேஷனில் பயன்படுத்தியிருந்தோம். இப்போ டேப்லர் காலம் பார்த்துருந்தோம்ல, க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்து இதை நம்ம ஒய்னு எடுத்திருந்தோம், இதுலேருந்து எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கொடுத்துட்டாங்க 40 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு, ஒய் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களே y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு y தெரியுமா தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம ஏ வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ என்னென்னா 0.9, ஸோ அதை போட்டுக்கலாம். எக்ஸ் எக்ஸை வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 அதை அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் பி, பி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 24.5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ y இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 அப்படின்னு வரும். இது எப்படி 36 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 9 40 மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 360 அப்படின்னு வரும். ஓகேவா? 360 இங்கே வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இது கேன்சல் ஆகி நம்மளுக்கு 36 வரும், ப்ளஸ் 24.5. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 60.5 வரும். இங்கே ஒய்ன்றதுக்கான அந்த யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒய்யோட யூனிட்ஸ் என்னென்னா இன்ச்சஸ். ஓகேவா? அதனால நம்ம அந்த இன்ச்சஸை கரெக்டாக எழுதணும். ஃபோர்த் க்வெஸ்சன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ ஃபோர் ஹேண்ட் ஆஃப் அ பர்சன். இங்கே லென்த் ஆஃப் அ ஃபோர் ஹேண்ட் அப்படின்றது என்னது? எக்ஸ். ஓகேவா? இஃப் த ஹைட் இஸ், யாரோட ஹைட்டு? அ பர்சன். இஃப் த ஹைட் இஸ் 53 இன்ச்சஸ். ஓகேவா? அவரோட ஹைட் அப்படின்றது இங்கே என்னென்னா ஒய்ஏ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் கொடுத்துருக்காங்க, என்னென்னா 53.3 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் என்னென்னு தெரியுமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இதில் வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 53.3 ஈக்குவல் டு ஏ என்னது நம்மளுக்கு தெரியும், 0.9. எக்ஸ் தெரியுமா தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னே வச்சுக்கலாம். ப்ளஸ்
பி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்குல்ல, இது வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மைனஸில் ஆகிடும். அப்போது -0.9x ஈக்குவல் டு, இங்கே மிச்சம் இது மட்டும்தான் இருக்குது 24.5. இப்போ இங்கே இருக்க 53 வந்து இந்த பக்கம் வரும், அப்போ மைனஸ் ஆகிடும், -53.3 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -28.8. ஏன்னா இங்கே பெரிய நம்பர் என்னது 53, ஸோ அதோட சிம்பிள் தான் நம்மளுக்கு இங்கே வரும். இங்கே என்னென்னா -0.9x அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான், ஸோ எக்ஸை இங்கே வச்சுட்டு நம்ம வந்து இங்கே 0.9 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 28.8 / 0.9. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1.1 தள்ளி தள்ளி இருக்குது, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலேயும் கீழேயும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? 10 மல்டிப்ளை பண்ணால் 288/9 அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 9 டேபிளில் நம்மளுக்கு 32 inches அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 inches அப்படின்றது தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.